தமிழகம் முழுவதும் TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 2763 மையங்களில் சுமார் 800,000 பேர் தேர்வெழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்வர்கள் காலையிலேயே தேர்வு மையங்களில் வர தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தேர்வு மையத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக் ராஜா வழங்குகிறார். வணக்கம் கார்த்திக் ராஜா, காலையிலிருந்து தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு வர தொடங்கியுள்ளனர், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2 மற்றும் 2A காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த மொத்தம் உள்ள 2327 காலி பணியிடங்களுக்கு சுமார் 800,000 பேர் இந்த தேர்வை எழுதியுள்ளார்கள். நாம் இருக்கக்கூடிய எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் காலையிலிருந்தே தேர்வர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த 8:30 மணிக்கு மேல் இங்கே தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் தேர்வர்கள் காலையிலிருந்தே இங்கே தேர்வு மையத்தில் குவிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு 9 மணிக்கு மேல் உள்ளே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போதுதான் இங்கே உள்ள தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 9 மணிக்கு மேல் இங்கே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தேர்வர்களை பொறுத்தவரை ஹால் டிக்கெட்டை தவிர வேறு எந்த ஆவணங்களும் எடுத்து செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித மின்னணு சாதனங்களும் எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த தேர்வு அதாவது எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரை மொத்தம் 300 தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.